தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 11 வேத பாட வகுப்புகளிலும் கலந்து கொண்டு தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களெல்லாம் நம் ஒவ்வொரு வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த 12வது வேத பாடத்திற்கு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு கணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே முதல் ஜபமாக சகோதரர் கார்த்திக் அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே நமக்கு வழி நடத்துவாராக. கார்த்திக் அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே வழி நடத்தும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஜபத்தை தேவன் கேட்கிறார், நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார், நம்முடைய ஜபத்தை அவர் அலட்சியம் செய்ய மாட்டார், நம்முடைய ஜபத்தை அவர் தள்ளுவதே இல்லை. இந்த வேளையில் இந்த ஆரம்ப ஜபத்தினை சகோதரர் கார்த்திக் அவர்கள் ஜபத்தில் வழி நடத்துவார்கள். இந்த வேளையிலே சகோதரர் சம்மா அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே வழி நடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமும் நீதியும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த அருமையான மாலை பற்றியும் துதிகளையும் எடுக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலுமாய் கூட வேத ஆராய்ச்சி வகுப்பில் நாங்கள் கலந்து கொண்டு இதோ நாங்கள் பார்க்க போகுதான வேத வசனமானது எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் எங்களை நித்தியத்திற்கு வழிநடத்துகிறதாகவும் காணப்பட்டு இதோ பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் மாத்திரம் இதை ருசி பார்க்காமல் இன்னும் அநேகருக்கு இந்த வேத வாசியங்களை எடுத்து வைக்கும்படியான வாய்ப்புகளை எங்களுக்கும் கட்டளிடும்படியான ஜெபிக்கிறோம். வேத ஆராய்ச்சிகளை நடத்துகிறதான தேவதாசரை உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். ஆரம்பம் முதல் முடியும் வரை வந்திருக்கிற எங்கள் யாரோடும் வந்து கொண்டிருக்கிறோடும் நீர் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே, கண்மலையாம் இயேசு கிறிஸ்து அதன் மூலை கல்லாகணுமே, கண்மலையாம் இயேசு கிறிஸ்து அதன் மூலை கல்லாகணுமே. கதவையின் மீசு தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே, கதவையின் மீசு தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே. கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே, கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே, நிலையில்லா இவ்வாழ்க்கையில் உம்மில் நிலைக்கணுமே, நிலையில்லா இவ்வாழ்க்கையில் உம்மில் நிலைக்கணுமே. நிலை கால்களில் ஆட்டுக்குட்டி இன்றத்தம் திணிக்கப்பட்டிருக்கணுமே, நிலை கால்களில் ஆட்டுக்குட்டி இன்றத்தம் திணிக்கப்பட்டிருக்கணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே, பாத்திரமாய் உம் கையில் இருக்கணுமே, கனமான பாத்திரமாய் உம் கையில் இருக்கணுமே. கர்த்தரை சேவிக்கும் சிறுமந்தையாயின்
குடும்பம் இருக்கணுமே, கர்த்தரை சேவிக்கும் சிறுமந்தையாயின் குடும்பம் இருக்கணுமே. கற்பாறையின் மேன் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. கண்மலையாம் இயேசு கிறிஸ்து அதன் கல்லாகணுமே. கண்மலையாம் இயேசு கிறிஸ்து அதன் மூலை கல்லாகணுமே. கதவையின் நேச தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே. கதவையின் நேச தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே. கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே. கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. தேவனுக்கு முன்பதாக போக்கும்படியான வேத வகுப்புகளில் நம் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். 11 வேத பாடங்களிலும் ஒவ்வொரு ஆழ்ந்தமான சத்தியங்களை நம் ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த 12வது வாரத்தின் விசேஷமாய் நாம் கேட்கிற வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமான ஒரு வார்த்தையாக ஏசையா 48:17 சொல்லும் பொழுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த வேலையில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு வேலை வாக்கியமாக அந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு முக்கியமானதாக, அந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு மகிமையுற்றதாக அன்புக்குரிய சகோதரர் எரிஜெயல் பிரதர் மூலமாக நமக்கு தொடர்ந்து சத்தியங்கள் கிடைக்க நம் ஒவ்வொருவரும் கவனத்தோடு இந்த வேலையிலே வார்த்தைகளை உள்ளாக நம் ஒவ்வொருவரும் இந்த வேலையிலே தியானம் செய்து பார்ப்போமாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த 12வது வகுப்பிலே நான் வரவேற்கிறேன். கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வாய்க்க செய்வாராக. 12வது நிகழ்நிலை வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே புதியதாக ஒருவேளை கலந்து கொண்டவர்கள் நம்முடைய பழைய வகுப்பினை அறிந்து கொள்ளும் வண்ணமாக இதுவரைக்கும் பார்த்ததான 11 தலைப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். முதலாவது சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்த்தோம், சுவிசேஷத்திற்கு எப்படி கீழ்ப்படிவது, சுவிசேஷம் என்றால் என்ன என்று. இரண்டாவதாக ஞானஸ்நானம் யாருடைய பெயரில் எடுக்க வேண்டும், பிதாகுமரன் பரிசுத்த ஆவியானவரின் பெயரிலா அல்லது கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரிலா என்று சொல்லி எடுத்தோம். மூன்றாவதாக கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வதற்கு என்ன தகுதி என்று சொல்லி. நான்காவது கர்த்தருடைய பந்தியை எப்படி தயாரிப்பது. ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் அப்போஸ்தலர்கள் கொடுக்கப்பட்டதா அல்லது எல்லாருக்கும் இன்றைக்கும் உள்ளதா என்று சொல்லி 5வது வகுப்பிலேயும், 6வது வகுப்பிலே குர்நெலியுவுக்கு எப்படியாக பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, யார் அப்போஸ்தலர்கள் என்று சொல்வதற்கு தகுதியாயிருக்கிறார்கள், இந்த காலங்களிலும் அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா, பவுல் இந்த வகையிலே அப்போஸ்தலர் பட்டத்திற்கு தகுதியாகினார் என்று சொல்லி பார்த்தோம். 9வது வகுப்பிலே ஆராதனையா அல்லது தொழுகையா அந்த பெயரில் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். 10வது வகுப்பிலே தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம், அதற்கு குறித்த தகவல் என்ன என்று சொல்லி 10வது வகுப்பிலே நாம் பார்த்தோம். கடந்த வகுப்பிலே வேதாமத்தை நாம் ஏன் நம்ப வேண்டும் என்று சொல்லி கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் 12வது வகுப்பிலே நாம் காண்கிற ஒரு தலைப்பு, ரட்சிக்கப்பட விசுவாசம் மாத்திரம் போதுமா என்று சொல்லி. அநேக சபையினர்
கிறிஸ்தவ மதத்தினர் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், ஆரம்ப காலங்களிலே அங்கு ஆங்கும் ஒன்று இங்கும் ஒன்றுமாய் இருந்தது, ஆனால் இப்பொழுது மிக பரவலாக இந்த ஒரு போதனை பரவி இருக்கிறது. விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், விசுவாசித்தால் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வந்து விட்டாய் என்று அநேக வசனங்களையும் அவர்கள் காண்பிக்கிறார்கள். இப்ப விசுவாசிச்சுட்டீங்க அதனால நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றுகள் வசனங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை குறித்து இந்த நாளிலே வேதாமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்காக சொல்லப்படுகிற சில ஆதார வசனங்களை நாம் முதலாவது காணலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:9-10 வாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வேதாமத்திலே என்னோடு சேர்ந்து இந்த வசனங்களை பார்க்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 10:9-10 இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன, விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நாம வந்து இயேசுவே ரட்சகர், இயேசுதான் கடவுள், இயேசுதான் வந்து தேவனுடைய குமாரன், வாயினால நம்ம என்னைக்கு அறிக்கையிடுறோமோ ரட்சிப்பு வந்தாயிற்று என்று சொல்லுகிற ஒரு வசனம் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2:8-9 நான் வாசிக்கிறேன். எபேசியர்கள் எழுதின புஸ்தகம் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அதாவது கிரியை அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அல்லது ஜனங்கள் சொல்லுகிறது என்ன, ஞானஸ்நானம் என்பது ஒரு கிரியை, நான் தொழுகைக்கு போவது ஒரு கிரியை, ஆராதனையில கலந்து கொள்வது ஒரு கிரியை, என்னுடைய செயல்பாட்டினாலே நான் ரட்சிக்கப்படுவது அல்ல, என்னுடைய இருதயத்தினாலே நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொல்லி இந்த வசனங்கள் ஆதாரமாக வைக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ரோமர்களின் நிருபம் 3:3, ரோமர்களின் நிருபம் 3:22 இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. அதாவது நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணமா அல்லது தேவநீதியா விசுவாசத்தினால என்று சொல்லி கொண்டு வரும் பொழுது 21 சேர்த்து வாசிக்கும் பொழுது இந்த வசனம் புரியும். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி தான் என்று சொல்கிறார். அப்ப விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அடுத்த வசனத்தை நான் கொண்டு வருகிறேன். ரோமர் 5:1 பேஜ் நம்பர் 212. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்னொரு வசனம் 10:13, ரோமர் 10:13, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 16:30, Acts 16:30 அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜெயிலர் கேட்கிறாரு, சிறைச்சாலை அதிகாரி. 31 உடனே இவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா. கிட்டத்தட்ட 6-7 வசனங்களை பார்த்தோம். இன்னும் அதிகமான வசனங்களும் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வசனங்களாக காண்பிப்பதை காட்டிலும் ஆதாரமான இந்த வசனங்களை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், தொழுது கொண்டால் ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக இதுக்கு முன்னதாக நாம் பார்த்த வசனங்கள், விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணா போதும், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கிரியினால் உண்டானது அல்ல, தேவன் விசுவாசத்தினாலே தேவ நீதி பலிக்கிறது என்று சொல்லி வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு வசனங்களை மாறி 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 வரிசையாகி சொல்லும் பொழுது நம்புவதா நம்பாமல் இருப்பதா, வேதத்திலிருந்து நம்முடைய வேதத்திலிருந்து தானே நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் விசுவாசித்தீங்க, நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க பிரதர் அப்படின்னா, நாங்க வந்து 2001 ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம்,
அப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து அல்லது வெளியூர்லேருந்து ஒரு ஊழியக்கார் வந்திருந்தாரு, எங்களை எல்லாம் நிற்க வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க, இயேசுதான் ரட்சகர்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் அறிக்கையிட்டோம், வாயினாலே அறிக்கை பண்ணோம், அன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வசனம் அப்படி சொல்லுது, நீ விசுவாசிக்கணும்னா ரட்சிக்கப்படணும்னா வாயினாலே அறிக்கை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சொல்ல தோணும், அது சரியானதா அல்லது இன்னமும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் விசுவாசத்தோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாமா? விசுவாசிச்சுட்டேன், ஆமா இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் தேவனுடைய குமாரன்னு நான் நம்பிட்டேன், விசுவாசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது போதுமா? அதுக்கு அடுத்தபடியாக ஞானஸ்தானமோ மனம் திரும்புவதோ நமக்கு தேவையில்லையா அப்படின்னா நாம வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். கடந்த வாரத்துல நம்ம கவனிச்ச வேதாந்தத்தினுடைய மகத்துவங்களை குறித்து நாம் ஆராய்ந்த பொழுது ஏறத்தாழ 1500 வருடங்களுக்கு இடைப்பட்ட பலவேறு சின்னங்கள் எழுதி புரிந்த பொழுதிலும் ஒரு முரண்பாடும் இல்லை என்று நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படியாக வசனங்கள் வேறுபடலாம்? வேத வசனங்களுக்கு உள்ளே நாம் சென்று வசனங்களை ஆராய்ந்து அது கற்பிப்பதை முழுவதுமாய் அறிந்து கொண்டாலே அன்றி அதனுடைய சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. வசனமே வெளிச்சமாயிருக்கிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, வசனங்களே நமக்கு வழிகாட்டட்டும். இப்போ ரோமர் 10:13 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 10:13 219 பக்கம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொழுது கொண்டா நம்ம போதுமே, தொழுது கொண்டு எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா தொழுது கொண்டால் நமக்கு போதுமானது ஆயிற்று, நாம் என்னத்துக்கு கிரியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பவில்லையா? சிறைச்சாலை அதிகார இடத்திலே பவுல் கேட்கிறார், அவர் கேட்கிறார், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. கேட்ட மாத்திரத்திலேயே பவுல் என்ன சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீ மாத்திரம் விசுவாசிச்சா பத்து, நீ விசுவாசிச்சுட்டா போதும், உன்னோட சேர்ந்து உன்னோட குடும்பங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எங்க குடும்பம்லாம் ரட்சிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நாம சொல்லிட்டு நிக்கலாமா? அப்படின்னா ஞானஸ்தானம் தேவையே இல்லைன்னு சொல்ல வரீமா? பைபிள் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறதா? அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். வேதாமத்தை நாம் எப்பொழுது படித்தாலும், நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், எப்பொழுது நாம் வேதாமத்தை படித்தாலும் டக்குன்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை மாத்திரம் எடுத்து ஒரு பலன் ஊதுவது போல ஊதி ஒரு மணி நேரம் பேசி வேர்க்க விற்க நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய வசனத்தை நாம் எப்பொழுதும் படிக்கும் பொழுது முழு சூழலை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், முழுவதுமான சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய எப்படி எந்த அதிகாரத்துல துவங்குகிறது, அதனுடைய பொருள் என்ன, யார் யாரிடத்துல பேசுகிறார், எந்த காலகட்டத்திலே சொல்லப்பட்டது என்பதை பகுத்து அறிந்து அதை படிக்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மை தன்மை நமக்கு, உண்மையான கருத்து நமக்கு புரிய வரும். அப்போ முதலாவது நாம பார்த்த வசனத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 3:21 வசனத்தை நான் வாசிக்கிறேன், 210 பக்கம், ரோமர் 3:21. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. என்ன சொல்கிறார், நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ரோமர் 33 அல்லது ரோமர் முழு புஸ்தகமுமே இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நியாய பிரமாணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தை கடந்து நாம் அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் என்பதை குறித்து வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகம் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். 21 வசனத்தில் நான் வாசித்தது போல நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும், 21 வாசிக்கிறேன், நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த கருத்தை நாம் கவனிக்க வேண்டும். இப்ப 22 வசனத்துக்கு வரும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. இப்ப தேவநீதி எதுல இருக்கிறதாம், நியாய பிரமாணத்துல இல்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றும் பொழுது பற்றி கொள்ளும் பொழுது அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவநீதி கிடைக்கிறது. என்ன சொல்ல வர்றார், நியாய பிரமாணத்தினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிறது என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் இதனுடைய சூழல், மோசேயின் நியாய பிரமாணத்தின் செயல்களை
கடந்து அடுத்த பிரயாணத்திற்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த முன்னேற்றத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு பதமாக அவர் சொல்லி கொண்டு வருகிறதை நாம் திடீரென்று ஒரு வசனத்தை வெளியே எடுத்துவிட்டு அதை நாம் ஊதி பார்த்து விடுவதற்கு அங்கு இடமில்லை. இப்போ 3:19-20 வாசிக்கிறேன். ரோமர் 3:19-20. மேலும் வாய்கள் நம்முடைய வாயை சொல்ற வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்தியர்கள் ஆகிய ஜனங்கள் வெளிநாட்டிற்கு வரும் பொழுது வெளிநாட்டிலே உள்ள சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது இந்தியாவில் உள்ள சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமா? அப்படின்னா எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அந்த நாட்டிற்குரிய சட்டத்திட்டத்தில் நாம் இருக்க வேண்டியது அவசியம். இப்ப இந்தியாவில வலது பக்கம் வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா வெளிநாடுகளில் இடது பக்கம் வண்டி ஓட்டிட்டு போவாங்க, நேர் மாறாக இருக்கும். இல்லை நான் இந்திய பிரஜை, இந்தியா லைசன்ஸ் வச்சிருக்கிறேன், அதனால நான் இங்கே தான் இப்படித்தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு வெளிநாட்டிலேயே வந்து இந்தியா மாதிரியே நம்ம ஓட்டுறதாக வண்டி வாகனம் ஓட்டுகிறதா இருந்தால் போலீஸ் வந்து நம்மளை பிடித்து கொண்டு போகும், அபராதம் விடுவார்கள், வாகனம் அடிபட்டு போகும், ஆக்சிடென்ட் ஆகி நமக்கு பெரிய ஆபத்துகளில் வந்து முடிந்து விடும். இப்போ முடிந்து போன ஒரு நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே நியாயப்பிரமாணம் முடிந்து போனதுக்கு பின்பதாக அதை மறுபடியும் அதிலே நாம் இருக்க வேண்டுமா, அதை கடந்து வர வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக ரோமரிலே அவர் சொல்லி கொண்டு வருகிறார். இப்ப சபையின் துவக்க கட்டத்திலே ஆரம்ப காலங்களிலே இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு முழுவதுமாய் கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு அவர்களுக்கு சிரமம் இருந்தது அல்லது மனம் இடம் கொடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வரவில்லை, புரிந்து கொள்வதற்கு மனம் வரவில்லை. இந்த நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது. இந்த நிலைமை நாம இந்துக்களா இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்களுக்கு இந்துக்களா இருந்த பொழுது இருந்த அநேக பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் ஒட்டி கொண்டிருப்பதை அதிகமாக கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே நாம் காண முடிகிறது. திருமண நாள்ல அதை கவனிக்கலாம். திருமணம்னு வந்துருச்சுன்னா அன்னைக்கு அவங்க அந்த கிறிஸ்தவத்துக்கு முன்னாடி இருந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் வரும், அது திரைமறை பைபிளை தூக்கிட்டு அதெல்லாம் நடக்கும். அப்ப யூதர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு பின்னதாக நியாயப்பிரமாணத்தின் சில காரியங்களும் அவர்கள் விடுவதற்கு பிரியம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 15 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Acts 15:15-185 அப்போஸ்தலர் 15:24 வசனம். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்மாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த காலத்தில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் மிக சொற்பமாய் ஒரு துளி கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் உள்ள ஜனங்களும் அதை பயன்படுத்துவது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அட்லீஸ்ட் யூதர்கள், இஸ்ரவேலர்கள், மோசே நியாயப்பிரமாணத்திலே வாழ்ந்த சரித்திரத்திலே உள்ளவர்கள், அவர்கள் ஒருவேளை சொல்லுவதிலே ஓரளவு அறியாமை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் புறஜாதியார்னா யாரு? இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள். நீங்களும் நானும் நம்முடைய கோத்திரமே வேறு, சம்பந்தமே இல்லாதவர்கள், புறஜாதியார். நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இஸ்ரவேலர்களுக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு பின்னதாக இஸ்ரவேலருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததுக்கு பின்பதாகவும் நியாயப்பிரமாணத்திலே தங்களுக்கு வேண்டிய சில கட்டளைகளை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு அவர்கள் அதை
போதிப்பதும் அதை கடைபிடிப்பதும் எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தீமத்தையோ அது வசனத்தை வாசிட்டு நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளார போகலாம். ஒன்று தீமத்தை முதலாவது அதிகாரம் 7வது வசனம் மிக ரொம்ப அழகா பவுல அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்றாரு பாருங்க. 286வது பக்கம் பேஜ் நம்பர் 286 ஒன்று தீமத்தி 1:7 தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால நியாயப்பிரமாணம் வேணும், ஏன்னா அப்பதான் நீங்க தசம பாகம் வசூல் பண்ண முடியும், அப்பதான் நம்ம பிழப்பு ஓடும், அப்பதான் நமக்கு வசூல் நம்ம மாசம் மாசம் சம்பளம் வாங்குறது மாதிரி எல்லா சபையார் இடத்துலையும் மிரட்டி பணம் வாங்குறது. நீ இல்லைன்னா நீ காணிக்கை கொண்டு போடலன்னா நீ வந்து திருடன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டி பயமுறுத்தி கொண்டு வாங்கிடுறது. நியாயப்பிரமாணத்துல கொண்டு வருவதற்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொண்டு வருகிறார். நம்முடைய சப்ஜெக்டுக்கு திரும்பி வரலாம். ரோமர் 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசித்து அதை தொடர்ந்து 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அதனுடைய அந்த ஃப்ளோ அதை நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த சாராம்சம் புரியும். ரோமர் 3வது அதிகாரம் 20லிருந்து நான் வாசிக்கிறேன். 210வது பக்கம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இப்போ 23வது வசனத்துக்கு வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். இப்ப அப்படியே தொடர்ந்து 28வது வசனத்துக்கு நான் வர்ற நேரம் 28 ரோமர் 3:28 ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இங்க என்ன பண்றாரு, ஒரு தீர்ப்பு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே தீர்க்கப்படுகிறான். அப்போ விசுவாசம் வந்துட்டா போதுமா? அதான் நம்முடைய கேள்வி. ஆகவே யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசத்திற்குள் வர வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் முதலாவது அறிய வேண்டும். 4வது அதிகாரத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த அந்த அதே டாபிக்கை ஆபிரகாமோடு இப்பொழுது லிங்க் பண்றார். எப்படி லிங்க் பண்றாரு? 4வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஏன் ஆபிரகாம் இந்த இடத்துல கொண்டு வர்றாரு? ஆபிரகாம் நீதியாக கருதப்பட்டார். எதனால? ஏன்னா அப்ப நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் என்பது மோசேயினாலே கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் மோசேக்கு முன்பதாக வாழ்ந்தவர். அப்போ ஆபிரகாம் நீதிமான் என்று சொல்லப்பட்டால் நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே அவர் நீதிமானாக இருந்தார் அல்லவா? இப்ப நீங்கள், அதாவது யூதர்கள் பவுல் சொல்லி கொண்டிருக்கிறார், அப்ப நீங்கள் நீதிமான்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலேயே அவர் நீதிமானா இருந்தார் அல்லவா என்று அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ அவர்கள் சொல்லுகிற ஒரு அடுத்து அதை தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் வரும் பொழுது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதாவது அவர்கள் என்ன சொல்லி கொண்டு வருகிறார், நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் விசுவாசிகளாக நீதிமான்கள் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை முடிந்து விட்டது, இயேசு கிறிஸ்து சிலுவையில முடித்து வைக்கிறார். எப்படியாக உங்களுடைய பிதாவாக உங்களுடைய முற்பிதாவான ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே நீதிமான்களா இருந்தாரோ, அதுபோல நீங்களும் நானும் நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை அவர் சொல்கிறார். இப்போ நியாயப்பிரமாணத்தினால் இல்லை, கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நமக்கு நீதிமான்களாக ரட்சிப்பு வாய்ப்புகள் உண்டு என்பதை வலியுறுத்துகிற ஒரு பகுதி. அப்படியே கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 262வது பக்கத்துக்கு வரும் பொழுது இதே போல ஒரு சூழ்நிலையை அங்கு நாம் காண முடியும்.
கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5:4 பாருங்க, 262 பக்கம், கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படின்னு அவர் சொல்வார். நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்பணும்னு சொன்னால் நாம் கிறிஸ்துவை விட்டே விழுந்து போனோம். அப்ப கிறிஸ்தவர்கள்னு சொல்லி கொண்டு நியாயப்பிரமாணத்தை நாம் பற்றிக் கொள்ள முடியுமா என்றால் அங்கு இல்லை. இப்போ 6 வாங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ எந்த வகையிலையுமே நாம விருத்த சேதனம் பண்ணியிருந்தாலும் சரி, விருத்த சேதனம் பண்ணாவிட்டாலும் சரி, அங்கு பிரயோஜனம் இல்லை. அதுல எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லை. இன்றைக்கும் யூதர்களை யாராவது பார்த்துட்டாங்க, ஐயோ அவங்களாம் யூதர்கள், ஊட்டியிலலாம் நமக்கு நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தோன்னா ஏதோ விசேஷமா அந்த ஒரு ஒரு மேன்மையை குறித்து அவர்கள் கவனிக்கிற தமிழர்கள் உண்டு. அப்படி அல்ல. இப்போ இதே கலாத்தியர்கள் எழுதின புஸ்தகம் 3:6 திருப்பிக் கொள்ளுங்கள். 3:6 பக்கம், கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணத்தினாலே கிடையாது, விருத்த சேதனத்தினாலே கிடையாது, விசுவாசத்தினாலே தான். அது ஆபிரகாமுக்கும் சரி நமக்கும் சரி விசுவாசத்தினால் என்பதை வலியுறுத்துகிற ஒரு பாடத்திலே தான் துவக்கமானது. விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதே கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். அதனாலதான் நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றோம். இப்போ கலாத்தியர் 3:8 வாசிக்கிறேன். தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியில இல்லை என்றாலும் விசுவாசத்தின்படி நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக, தேசத்தின் முழுவதிலும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. விசுவாச மார்க்கத்தார் என்றால் நாம் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சரி, இப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அந்த சந்ததியிலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் என்பதை அறிகிறோம். இப்போ ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் அதை அறிந்தால்தான் நம்முடைய சப்ஜெக்ட் இன்றைக்கு விளங்கும். ஆதியாகமம் 26 வாங்க. ஆதியாகமம் 26 3 நான் வாசிக்கிறேன். 30 பக்கம் பழைய ஏற்பாட்டில், 30 பக்கம் ஆதியாகமம் 26:3. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமலைக்கிடத்தில் கேராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து. யாரு? ஈசாக்கு சொல்லி கொண்டு வருகிறார், ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கு சொல்லி கொண்டு வருகிறார், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்பதான் நம்முடைய சப்ஜெக்ட், 4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் என்ன பண்றாரு, கை கொண்டபடியினால். கவனிச்சீங்களா? விசுவாசத்தோடு அவர் நின்று விடவில்லை. அவர் என்ன பண்றாராம், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகள், என் கற்பனைகள், என் நியமங்கள், என் பிரமாணங்களை அவர் என்ன பண்ணாராம், கை கொண்டபடியினால் அப்படின்னு சொல்றார். அப்ப என்னது கை கொண்டாருன்னு, கீழ்ப்படிந்தாரு, அதை செயல்படுத்தினார். அதுதான் அங்க அவசியம். விசுவாசித்தார் நீதியாக எண்ணப்பட்டதுன்னா கரெக்ட், விசுவாசத்தோட நின்று விடவில்லை, அந்த விசுவாசத்தை செயல்படுத்தினார் என்பதை பார்க்க வேண்டும். அந்த செயல், அந்த கிரியை, அது அவசியமாயிருக்கிறது. செயல்படுத்தாமல் நாம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு கவனம் தூங்கிட்டு இருக்கிற வேண்டியதுதான். கிறிஸ்தவம் அதை சொல்லவில்லை. இப்போ எபிரேயர் 11:6 வரலாம். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயரின் புஸ்தகம் 11:6 திருப்பிக் கொள்ளுங்கள்.
புதிய ஏற்பாட்டில் 308 பக்கம் பேஜ் நம்பர் 308 எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நமக்கெல்லாம் மனப்பாடமா தெரிந்த வசனம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கரெக்டு. அப்போ விசுவாசிச்சுட்டா போதுமா? 8 வசனத்துக்கு வாங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்ப கீழ்ப்படிந்து போனது என்ன? அது கிரியை இல்லையா? அது கிரியை ஆயிற்று. அப்போ கிரியையோடு நாம் உள்ளே வரும் பொழுது தானே அந்த விசுவாசம் செயல்படுகிறது. இப்ப அந்த இன்னொரு வசனத்தை நான் எடுக்கிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 7 வசனத்துக்கு வாங்க. ரோமர் எழுதின நிருபம் 7 வசனம். இந்த 1 வசனத்திலிருந்து 4 வசனங்கள் முடிய ஒரு சல்யூட்டேஷன் அறிமுகத்தை கொடுத்து விட்டு இந்த நிருபம் எழுத வேண்டிய அந்த சாராம்சத்தை அவர் கொண்டு வருகிறார். 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6:7 வாசிக்கிறேன். 6:7. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். என்னவா? 5 வசனத்திலிருந்து வருவோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சகல ஜாதிகள், சகல ஜாதின்னா நம்ம ஊர்ல நினைக்கிற மாதிரி நாடாரு போனாருன்னு அந்த ஜாதி இல்லை, சகல தேசத்தாரையும், சகல தேசத்தாரையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், உங்களைன்னா நம்மையும் எதற்காக அழைக்கப்படுகிறாராம்? தமது நாமத்து நிமித்தம், தமது கட்டளையின்படி, தமது ஆர்டரின்படி, தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு. அதுதான் அந்த சாராம்சம். அந்த டாபிக் என்ன? We have to obey to the faith. விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபை அளிக்கிறார். இது எப்படி முடிக்கிறார் பாருங்க. இந்த எழுத்து, இந்த ரோமர் புஸ்தகத்தின் எழுத்து, இது ஒரு லெட்டர் இல்லையா? ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரை ஆரம்பிக்கும் பொழுது 7 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ 16 முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 226 பக்கத்துக்கு வாங்க. ரோமர் 16:25 இருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 16:25 வசனம், 226 பக்கம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியபடிக்கு, சகல ஜாதிகள்னான எல்லா தேசத்தாரும், அனைத்து தேசத்தாரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமா உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகிமை உண்டாவதாக என்று முடிக்கிறார். அப்ப துவங்கும் பொழுதும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று துவங்குகிறார், முடிக்கும் பொழுதும் அதை அவர் முடிக்கிறார். அப்போ ரோமர் புஸ்தகம் முழுவதும் என்ன? நியாயப்பிரமாணம் கடந்து விசுவாசத்துக்குள்ள வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை, விசுவாசம்னா என்ன? இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதுதான் ஆபிரகாம் கொண்டு வராரு. ஆபிரகாம் விசுவாசித்தார், நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிச்சுட்டாருன்னு வெறும் வாயை கேட்டுட்டு கம்மிட்டு இருந்துட்டாரானோ? இல்ல, விசுவாசித்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு போனார், செய்ய வேண்டியதை செய்தார், கீழ்ப்படிந்தார் என்பதை நாம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துக்கு வாங்க. எபேசியர் புஸ்தகத்துக்கு இப்போ உள்ளே வரலாம். எபேசியர் 2:8 வசனத்துக்கு வாங்க. இது ஒரு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. எபேசியர் 2:8 வசனம், பேஜ் நம்பர் 265. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. 9 வசனம்,
ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அதாவது நான் ஞானச்சனம் எடுத்துட்டேன், நான் காணிக்கை கொடுத்துட்டேன், நான் தசம பாகம் போட்டுட்டேன், நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா போறேன், காலையில 5 மணிக்கு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் பாஸ்டர்லாம் நான் வந்து ரொம்ப கவனிச்சுக்கிடுவேன், எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சகல இடத்திலும் இது கிரியையினால் உண்டானது அல்ல, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ எபேசியர் 1:12 வாங்க. எபேசியர் 1:12, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, கவனிங்க, நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 13:13, நீங்களும், அங்க என்ன பார்த்தோம், 12:12 நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, இப்ப 13:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த இடத்துல கவனிக்கணும், எபேசியர் 1:12 நாங்கள் அப்படின்னு சொல்றது யூதர்களை குறிக்கிறது, பவுல் அப்போஸ்தலன் தங்களை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். இப்பொழுது நீங்களும் அப்படின்னு ஒரு நிருபத்துல ஒரு கடிதத்துல எழுதுறாருன்னா நீங்கள்னா யாரு? இந்த கடிதம் யாருக்கு எழுதப்படுகிறது? எபேசு பட்டணத்துக்கு எழுதப்படுகிறது, எபேசு பட்டணத்தில் உள்ள சபையாருக்கு எழுதப்படுகிறது. அப்போ எபேசுக்கு, எபேசுவிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்படும் பொழுது அவர் சொல்கிறார், நாங்கள் முன்குறிக்கப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம், இப்பொழுது நீங்களும், அதாவது எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்களும் என்ன சொல்றாரு, ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்தியத்தை நீங்கள் கேட்ட பொழுது விசுவாசிகள் ஆன போது, நம்முடைய தலைப்பு அதுதானே, இப்ப விசுவாசம் ஆகிட்டா போதும் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கறதா தலைப்பு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம், பைபிள் அப்படி சொல்லுகிறதா என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இங்க என்ன சொல்றாரு, 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த வசனத்தை படிச்சோன்னு என்ன ஆயிரும், நீங்க விசுவாசித்துட்டீங்கன்னா, இயேசுவை தேவன்னு சொல்லிட்டீங்கன்னா, தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டீங்கன்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டீங்கன்னா, இயேசுவை ரட்சகர்னு சொல்லிட்டீங்கன்னா, அல்லேலூயான்னு சொல்லிட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. வசனம் என்ன சொல்லுது, பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு வசனம் சொல்லுவாங்க. பைபிள் என்ன சொல்லுது, இப்ப நாங்கள் நீங்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்ப இந்த நீங்கள் அப்படிங்கிற அந்த எபேசு பட்டணத்துல எப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது அதை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். எப்படி நடந்தது? அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 19:19 உங்கள் வேதாகமத்திலே எபேசு நிருபத்திலே எழுதி வைத்துக் கொள்ளலாம், ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19:5 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் chapter 19:1-5, 190வது பக்கம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் படுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்ப எபேசியில் என்ன படிச்சோம், விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவிகள் முத்திரை பண்ணப்பட்டீர்கள். இங்க என்ன சொல்றாரு, அவர்கள் விசுவாசிகள் ஆன பொழுது என்ன பண்ணாங்களாம், ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்ப கிரியை நடந்தது, கிரியை அங்கு அவசியப்பட்டது, அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசித்தீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொல்வதற்கு வேதத்திலே இடம் இல்லை. வேதத்தில் அங்கு ஒண்ணும் இங்கு ஒண்ணுமா எடுத்துக்கொண்டால் நாம் தவறாக பாதையிலே அனுப்பப்பட்டு விடுவோம். விசுவாசிகள் ஆன பொழுது அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை அறிய வேண்டும். அதனாலதான் பைபிள் படிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை எடுத்துட்டு டக்குன்னு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிடக்கூடாது. அந்த கான்டெக்ஸ்டை முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ யாக்கோபு எழுதின புத்தகம் 2:17 வாங்க. எபிரேயருக்கு அடுத்த புத்தகம் யாக்கோபு 2:17, 314வது பக்கம், பேஜ் நம்பர் 314, 2:17.
அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். வீண் அப்படிங்கிறார், வேஸ்ட். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, விசுவாசிகள் அப்படின்னு மாத்திரம் இருந்துட்டோம்னா நம்ம ஒரு போர்வை போத்திட்டு படுத்துக்கலாம், அவ்வளவுதான். என்ன ஆயிரும், அப்படியே படுத்துக்கிட்டதான் செத்து போயிடும். விசுவாசம் கிரியை இல்லாமல் இருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். 19வது வசனம் சொல்றார் பாருங்க, நச்சின ஒரு வசனத்தை கொண்டு வர்றார். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகிறது. அப்போ பிசாசுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், கிரியை இல்லைன்னா என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசம் இல்லை. விசுவாசிச்சுட்டா ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எதோடு ஒப்பிடுகிறார், கிரியை இல்லாமல் நீ சும்மா கடந்தால் அது பிசாசும் உனக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறார். பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகிறது, இவனுக்கு நடுக்கம் கூட வர்றதில்லை, குதிக்கிறதா ஞாபகம் வரும். ஆனால் இவன் நடுக்குதான், பிசாசு நடுங்க கூட செய்யுது, இன்னுக்கு இன்னொரு படி மேலேயும் அதற்கு இருக்கிறது, ஆனா பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். 20வது வசனம், வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு கேட்கிறார். இதை வேலை சொல்லி உனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ எப்படி விசுவாசம் மாத்திரம் போதும் அப்படின்னு நம்ப முடியும், விசுவாசம் மாத்திரம் பத்தாது, விசுவாசம் முதல் தொடக்கம். நல்லா சமையல் பண்ணி முன்னாடி கொண்டு வச்சுட்டாங்க, உங்களுக்கு பசி ஆறிடும், அவ சமைச்சிட்டாங்கன்னா பசி ஆறிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோமே, சமைச்சு முன்னாடி கொண்டு நம்ம டேபிள்ல கொண்டு வச்சுட்டாங்க பிளேட்ல, கம்ம கம்மன் மணக்கு, அப்படியே நம்ம மணந்துட்டு பிசாம இருந்துட்டா என்ன ஆகும், செத்துதான் போகும் பசியில. அதை எடுத்து சாப்பிடணும். விசுவாசம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு இருந்தார், இன்றைக்கு பிதாவின் வலது பரிசுத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் வரும் பொழுது நானும் அவரோடு சேர்ந்து அவருடைய சமூகத்திலே பரலோகத்தில் இருப்பேன் என்பது விசுவாசம். நினைச்சிட்டா போதுமா, அதை நான் அப்பியாசித்துக் கொள்ள வேண்டும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், கடை வீதிக்கு போறோம், கடை வீதியில் உள்ள முதலாளி சொல்றாரு, சார் வாங்க எல்லாம் உங்களுக்கு தான் சார் வச்சிருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறாரு, எல்லாம் உங்களோட பொருள், வாங்க வந்து வாங்கிட்டு போங்க, என்ன தேவையோ நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். நீங்க பாட்டுக்கு போயிட்டு வெளியே போயிடலாம, எடுத்துட்டு கிடையாது, உள்ள போய் நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டியது எடுத்து அதுக்குரிய காசை கொடுத்து வெளியே போகணும், இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவார். இப்ப விசுவாசத்துக்கு மாத்திரம் பத்தாது, அந்த கிரியைகள் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. 24வது வசனம், யாக்கோபு 2:24, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. 26வது வசனம், அந்தபடியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. இப்போ நம்முடைய பழைய டாபிக்கு திரும்ப வாங்க, அப்போஸ்தல நடபடிகள் 16:16 அதிகாரம் 31வது வசனம், அங்க என்ன சொன்னாரு, அவர் கேட்கிறார், ஐயோ ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே இவங்க என்ன சொன்னாங்க, ஏசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்போ நீ மாத்திரம் இல்ல உன் வீடே ரட்சிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் பிரதர், நாங்க வந்து விசுவாசிக்கிறோம், நான் மாத்திரம் இல்ல ஆண்டவர் எங்க வீட்டெல்லாம் ரட்சிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டா பிரயோஜனம் இல்லை. பைபிள அங்க அங்கே படிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். 31வது வசனத்துக்கு தாண்டி அடுத்த வசனத்தை நாம் கடந்து வரும்பொழுது 32வது வசனத்தை பாருங்க, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். 33, மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான், அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே என்ன பண்ணாங்கன்னா ஞான ஸ்நானம் பெற்றார்கள். விசுவாசம் வந்துச்சு, ஞான ஸ்நானமும் கிரியை அடுத்தது வந்து விட்டது. இப்ப கிரியை இல்லைன்னு சொன்னால் நாம் செத்தவர்களா இருப்போம். விசுவாசம் எங்கெல்லாம் வருகிறதோ, ஞான விசுவாசம் வந்த உடனேயே அடுத்தது அங்கு ஞான ஸ்நானம் வருகிறது. வசனத்தை என்னைக்கு கேட்கிறோமோ உடனடியாக நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வரும் பொழுது அதற்கு நாம் மனம் திரும்புகிறோம். மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்பினா என்னது, ஐயோ நான் இதை தப்பு பண்ண, ஐயோ நான் அந்த தப்பு பண்ண, ஐயோ நான் வந்து இந்த பாவம் பண்ணேன், ஐயோ நான் தேவனுக்கு விரோதமா இப்படி இருந்தேன், இதெல்லாம் நினைச்சு 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 நம்ம ரீகான்சல் பண்ணி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அபவுட் டேர்ன் அப்படியே நாம் மனம் திரும்பி அதுக்கு பின்னதாக தேவனுடைய சமூகத்துல வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பின் துவக்கம் அங்கு வருகிறது. இப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க, அங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. 37:2-37 வசனத்தை பேதுரு பிரசங்கித்த பொழுது இதை 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி
பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன நடந்துச்சு? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். விசுவாசிச்சிட்டீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு போங்க, எல்லாம் காணிக்கையில கொண்டாந்து பெட்டியில காணிக்கை போட்டுருங்க. இன்னைக்கு கூட்டத்துக்கு உள்ள செலவுகள் எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஆளுக்கு உங்களால முடிஞ்சதை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால பெட்டியில உங்களால கையில உள்ளது, கழுத்துல உள்ளது, காதல உள்ளது எல்லாத்தையும் கரட்டி போட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். ஆமேன் அப்படின்னு சொல்லி அனுப்பல அவர். நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள், இப்பொழுது மனம் திரும்புங்கள், நீங்கள் பாவம் மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் சொன்னாரு. அவர்கள் பெற்றார்கள், ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தார்கள். அதனாலதான் அந்த அதிகாரத்தின் கடைசியில நம்ம பார்க்க முடியும், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் அங்க ரட்சிப்பு வருகிறது. ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி ரட்சிப்பு அல்ல, ஞானஸ்நானத்துக்கு பின்னாடி ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். மார்க்கு 16:16 நாம் பார்க்க முடியும், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். அங்கேயும் விசுவாசத்தோடு சேர்ந்து ஞானஸ்நானம் வருகிறதே, அதாவது கிரியை வருகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ கலாத்தியர்கள் எழுதின புஸ்தகம் முடிவுக்கு வந்துட்டோம். கலாத்தியர்கள் எழுதின புஸ்தகம் 3:26 நான் வாசிக்கிறேன். 260வது பக்கம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். அப்போ நான் விசுவாசிச்சுட்டேன், அதனால புத்திரராயிட்டேன் அப்படி இல்ல. அடுத்த வசனத்துக்கு பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. புரிஞ்சுதாப்போ? விசுவாசத்தோட நம்ம நின்றுட்டா ஒன்னத்துக்கும் அங்கு பிரயோஜனம் இல்லை, அடுத்த லெவலுக்கு போகணும். இல்ல பிரதர், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எங்க ஊழியக்காரர், எங்க பாஸ்டர், எங்க ரெவரண்ட் இப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை இன்னமும் வைராக்கியமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, இவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அப்படிலாம் முடியாது இப்படித்தான் அப்படின்னா, அவங்கள்ட்ட நான் வைக்கிற சில கேள்விகள், கீழே உள்ள சில வசனங்களுக்கு அவர்கள் பதில் அளிக்க வேண்டிய கட்டாயம். விசுவாசத்தினாலே மாத்திரம் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா பைபிள் என்ன சொல்லுது? எபேசியர் 2:8 கிருபையினாலும் ரட்சிப்புன்னு சொல்லுது. அது அவங்க பதில் என்ன சொல்லுவாங்க? 1 Corinthians 15:2 வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தினால ரட்சிப்பு வருதுங்கிறாரு. 1 Peter 3:21 சொல்றாரு, ஞானஸ்நானம் எடுத்தா ரட்சிப்புங்கிறாரு. 3:5 ஞானஸ்நானம் எடுத்தா ரட்சிப்புன்னு சொல்றாரு. 10:22 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாரு. 5:9 கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் பார்த்தால் வேதாமத்தை ஆங்காங்கு வசனங்களை பிக் பண்ணிட்டு ஊதினால் நாம் வீணாக போய்விடுவோம். ஒரு கான்செப்டை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் மாத்திரம் போதாது, ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசத்தையும் கடந்து மனம் திரும்ப வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானஸ்நானம் ஜாதி மாறுறதுக்கோ கட்சி மாறுறதுக்கோ சபை மாறுவதற்கோ கிடையாது, பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ரட்சிப்பின் பாதையிலே நாம் படி எடுத்து வைக்கிறோம். ரட்சிப்பின் பாதையிலே முதலாவது அடியை எடுத்து வைக்கிறோம். அதிலே நாம் நிலைத்து நிற்கும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு நம்முடைய சாவு வரைக்கும் அல்லது கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நாம் அந்த ரட்சிப்பில நிலை கொண்டிருந்தால் அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ரட்சிப்பின் பாதை இன்னைக்கு இங்க இருந்து நீங்க சென்னைக்கு போறீங்க, ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, அந்த பஸ் திடீர்னு சைட்ல ஒரு ரூட் எடுத்து போயிட்டான்னு சொன்னா சென்னைக்கு போய் சேருமானோ? போகாது. ஆனா போயிட்டு தான் இருப்பாங்க, வேற ஒரு ரூட்டுக்கு போயிட்டு இருக்கும். இப்ப நாம ரட்சிப்புக்குள்ள வந்தால் அந்த பாதையிலே வேதத்தின் பாதையிலே நாம் போய் கொண்டிருந்தால் நமக்கு ரட்சிப்பின் பாதையிலே முடிவில் போய் ரட்சிப்பை அடைந்து விடுகிறோம். ரட்சிப்பின் பாதையில நாம் நிற்கிறோம் என்பதே அவசியமா இருக்கிறது. இதை நாம் அறியாமல் விட்டோம் என்று சொன்னால் நாம் தவறான இடத்திலே கொண்டு போய் விடுவோம். இந்த நாளில வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதியதாக இந்த நாளிலே ஒருவேளை கலந்து கொண்டிருந்தால் தயவு செய்து உங்களுடைய இமெயில் ஐடியை என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அதை உங்களுக்கு நான் கொடுப்பதற்கு, இந்த பாடங்களை அனுப்பி வைப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் செபிக்கலாம். சகோதரன் லாசரஸ் மதன் அவர்கள் இப்பொழுது நம்மை வழி நடத்துவார். இந்த வேளையிலே நம் இறுதியான நேரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கடைசி ஜபத்தினை சகோதரர் பூபதி அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக் கொடுக்கிறேன். சகோதரர் பூபதி அவர்கள் இந்த வேளையிலே ஜெபம் செய்வாராக.
நன்றி ஐயா. கம்ஜம் செய்வோம். மகா இறக்கும் கிருபையும் சமாதானம் நிறைந்த எங்கள் அன்பில் பரலோக தகப்பனே, இது இந்த வேலைக்காக ஸ்தோத்திர நன்றி மேலெடுக்கின்றோம். பிதாவே, இதோ இந்த வேலையிலே நாங்கள் கேட்ட இந்த விடப்பாட வகுப்பிலே சகோதரன் மூலமாக ரட்சிக்கப்பட விசுவாசம் மாத்திரமல்ல கிரியை கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அடியின் மூலமாக இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் இது அந்த காரியங்கள் கொண்டு போய் சேர்ந்தது, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் நன்றி மேலெடுக்கின்றோம். தேவனே, வழிநடத்தின ஐயா லாஸ்டர்களுக்காகவும் இந்த காரியங்கள் இது மாத்திரமல்ல இந்த வசனங்களை எங்களை இன்னும் அறியாத மக்களுக்கு நாங்கள் கிரியையாக விலையாக இதை கொண்டு போய் செல்லத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு தருமடியாக என்று வேண்டும் செய்கின்றோம். இதுவனே, செய்தியை கொடுத்த தாசனின் ஆசீர்வதியும் கேட்ட மக்களையும் ஆசீர்வதிப்பது போல இன்னும் வரப்போகின்ற காரியங்களிலும் காலங்களிலும் சகோதரன் மூலமாக கொடுக்க போகும் அனைத்து செய்திகளையும் சித்தமாக இருந்தால் முழுமையாக கேட்டுக்கொள்ளும்படியாகவும் அதற்கேற்ற வழியில் நாங்கள் நடக்கும்படியாகவும் நாங்கள் கிரியை செய்யும்படியாகவும் நீர் துணை இருப்பீர்கள் என்று விசுவாசம். எல்லாவற்றையும் பொறுப்பு வைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். எனச்சின் உள்ள தகப்பனே, ஆமென்.